ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு பிரணாவின் அமெரிக்கா சேனல். இன்றைக்கி நம்ம பாலியோ டயட்டில் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் நைட் வந்து டின்னருக்கும் என்ன சாப்பிட்லாம் அப்படின்றதாங்க இன்றைக்கி வந்து பிளாகு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலியோ தயிர் சாதம், அதாவது முள்ளங்கி வச்சு வந்து நம்ம தயிர் சாதம் வந்து சாப்பிட போகிறோம். முள்ளங்கி வந்து இந்த மாதிரி காய் சீவல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து தயிர் சாதம் வந்து பண்ணலாம். இப்போ நாம் ஒரு வாணலில் வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். ஸோ நான் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் வந்து காஸ்கோவில் விற்கிற தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து கடுகு வந்து தாளிச்சிக்கலாம். இது கூட வந்து பச்சை மிளகாய் 3, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட் துருவல், இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். பாலியோ டயட்டில் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காய்கறிகள் தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும். காய்கறி வந்து நிறைய நார் சத்து உள்ள காய்கறி வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கீரை வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோங்கல்ல தயிர் சாதம், இது வந்து முள்ளங்கியில் வச்சு பண்ணலாம். அதே மாதிரி வந்து காலிஃப்ளவர் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சுரக்காய் வச்சும் பண்ணலாம். இந்த 3 காயும் வந்து ஆப்ஷனல் தான். இதே மாதிரி வந்து உங்களுக்கு பூசணிக்காய் வச்சு கூட வந்து தயிர் சாதம் வந்து பண்ணலாம். ஸோ சுரக்காய் வச்சு நான் தயிர் சாதம் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். யாராவது வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் நம்ம முள்ளங்கி சீவி வச்சோம்ல, இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட வந்து தேவையான அளவுக்கு வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி வந்து முள்ளங்கி நிறைய நீர் சத்து இருக்குது அப்படின்றதால இதில் இருக்கிற தண்ணியே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வதக்கிறப்பயே அதிலேருந்து தண்ணி வந்து வடிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ இதே மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ முள்ளங்கி 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் முள்ளங்கி நல்லா ஆறினதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன்லேருந்து 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா முள்ளங்கி தயிர் சாதம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் டயட்டுக்கு முள்ளங்கி தயிர் சாதம் வந்து பாலியோவில் வந்து சாப்பிட்லாம். முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளங்கி வந்து இந்த குவான்டிட்டி வரும். சப்போஸ் இது வந்து பத்தலைன்னா நீங்கள் வந்து 2 முள்ளங்கியாக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் பாலியோ டயட்டில் நைட் டின்னருக்கு வந்து பண்ண போகிறோம். யூஸ்வலாக டின்னர் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறது தான் வந்து பாலியோ டயட்டில் நைட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கும். அதனால் யூஸ்வலாக வந்து ப்ரோட்டீன் நிறைஞ்சது தான் வந்து நைட் டின்னருக்கு வந்து சாப்பிடணும். ஸோ அந்த வகையிலே நம்ம வந்து ஒரு ட்ரை சிக்கன் மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அது கூட பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, லவங்கம், இந்த பிரியாணிக்கெல்லாம் போடுவீங்கள, ஸோ அதெல்லாமே போட்டுட்டு இது கூட வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து நறுக்கி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் அந்த ட்ரை சிக்கன் வந்து எப்படி பண்ணுறேன்னா ஆல்ரெடி வந்து சிக்கன் சால்னா வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து வந்து சிக்கன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து அந்த சிக்கன் வந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் சால்னா குழம்பு இல்லைன்னா நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், வீட்டில் வந்து பண்ணியிருக்கிறது. ஸோ சிக்கன் குழம்பு பண்ண அன்னைக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் சால்னா குழம்புலேருந்து ஒரு 5 கரண்டி அளவுக்கு நான் வந்து சிக்கன் குழம்பு வந்து இதில் எடுத்துக்கிறேன். சிக்கன் சால்னா குழம்புடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். சிக்கன் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பில் காரத்துக்காக
ரெண்டரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டு மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து சண்டே அன்னைக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ சண்டே அன்னைக்கு வந்து வீட்டில் சிக்கன் வந்து பண்ணாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்து ட்ரை சிக்கன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாலியோ டயட்டில் ரொம்ப ஈஸியாக, நீங்கள் பாலியோ டயட்டில் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படாமல் ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ரெசிபி இது. இப்போ இந்த மசாலா ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே வந்து போகும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா கிரேவி எல்லாமே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜ் அப்போ குழம்புல இருக்கிற சிக்கன் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எண்ணெய் வந்து மேலே ஃபுல்லாகவே வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ் அப்போ நீங்கள் வந்து சிக்கன்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் சால்னா குழம்பு வந்து நான் பண்ணியிருந்தேன் ஆஃப்டர்நூன் டைமுக்கு. இதை வந்து நான் வந்து ட்ரை சிக்கன் பண்ணணும் பாலியோ டயட்டில் அப்படின்றதுக்காக நைட்டு வந்து இதிலேருந்து நான் சிக்கனை வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் இந்த சிக்கனை இந்த மசாலாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம வெயிட் பண்ணால் மேலே வந்து எண்ணெய் ஃபுல்லாகவே மேலே வந்து வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜ் அப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ட்ரை சிக்கன் வந்து வேணுமோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன்லேருந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுனே இருக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி வந்துருச்சுன்னா சிக்கன் வந்து நமக்கு ரெடி. இதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்றதால நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வரைக்கும் ட்ரையாக வேணுமோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் வந்து அந்தளவுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ செம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா இது கூட வந்து மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், தாலி டைட்டும் நைட்டு டின்னருக்கு ட்ரை சிக்கனும் வந்து ரெடி. ஸோ சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.